வணக்கம் மக்களே, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது கடல்ரசா யூடியூப் சேனல். நம்ம படகுல முதல் நாள் முதல் பாடு வந்து சரியான கிளிமி நடிச்சான். அதாவது நிறைய இடங்கள்ல நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ரோமியோன்னு நம்ம ஊர்ல சொல்லுவோம், நிறைய இடங்கள்ல சங்கரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த மீன் வந்து ஒரு நாலு முறி அடிச்சான். அதாவது ஒரு பாடுல வந்து ஒரு நாலு டன் அஞ்சு டன் இந்த அளவுக்கு மீன்கள் பிடிச்சோம். அந்த இடங்கள்ல நம்மளுக்கு வேலைகள் அதிகமாக இருந்தனால நம்ம படகுல எடுக்க முடியல. அதே மாதிரி பக்கத்துல நம்ம லோட்ல வேலை முடிச்சு லோட்ல போய்கிட்டு இருக்கும்போது பக்கத்து படகுல அந்த மீன்களை முறிச்சு அடிச்சுட்டு இருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு, எவ்வளவு மீன்கள் அந்த படகுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதை விட அதிகமான மீன்கள், அதாவது இதை விட டவுள்வனங்கான மீன்கள் நம்ம படகுல அடிச்சோம். நம்ம படகுல ஆட்கள் வேலைகளுக்கு வந்து அதிகமாக தேவைப்பட்டனால நம்மளால் அந்த வீடியோஸ் எடுக்க முடியல. அதனால் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நான் காட்டணும் அப்படிங்கிற பக்கத்தில் போன படகு, அதாவது இந்த படகுமே எங்களோட கூட்டு படகு தான், அதாவது எங்களோட சேனி படகு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த படகுல மீன் அடிச்சுக்கிட்டு இருந்தாப்புல அதை அப்படியே எடுத்து உங்களுக்கு காட்டணுமே அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஊர்களில் வந்து ஒரு சினிங்கி, அதாவது ஒரு நேரம் மீன் நம்ம உள்ளே ஏற்றுறது வந்து ஒரு ரெண்டு டன் வரையிலாம் அடிப்போம், மூணு டன் வரையிலாம் அடிப்போம். ஆனால் நம்ம கேரளா பகுதியில் பொறுத்தவரைய மீன்கள் வந்து கம்மியாக தான் அடிக்காங்க. என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கப்பி கொஞ்சம் கேன்றி இந்த சைடுகள்லாம் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் எப்போவுமே வந்து கம்மியாக தான் அடிக்கிறாங்க. அதாவது ஒரு முறுக்கி ஒரு 1.5 டன் வர்ற அளவுக்கு தான் இந்த மீன்கள் வர்ற அளவுக்கு தான் அவங்க அடிக்கிறாங்க. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. நம்ம ஊர்களில் வந்து ரெண்டு முறி அடிக்கிற மீனை இங்கே வந்து ஒரு மூணு முறி நாலு முறி அடிக்கிறாங்க. நம்ம கூட்டு போட்டு எனக்கு மஞ்சு மாதம் கிடக்கு. நம்ம என்னதான் இந்த கிளி மீன்களை வந்து டன் கணக்கில் அடித்தாலும் இந்த கிளி மீன்கள் வந்து தொடக்கத்தில் அதிக வலிக்கு போகாது. நம்ம எவ்வளோதான் பிடிச்சாலும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம நினச்ச அளவுக்கு வந்து அந்த பைசா வருமானங்கள் வராது. அதனால் பெரும்பாலும் மீனவர்கள் வந்து இந்த கனவை மடிக்கு தான் இந்த கேரளாவில் போவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, தட்டி விடுங்க, நம்ம கடலாசியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.